பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ் யூஸ்டு மிஷின், செகண்ட்ஸ் மிஷினு இது வந்து 2500 வருது. 1 இயர் வாரண்டியோட இருக்குது. ஓகே, ஐயோ ஓவர்லாக் யூஸ் பண்ணிக்கலாம் இது. ஓகே, இது டேபிள் டாப்பு, இது வந்து வீட்டுக்காக யூஸ் பண்ணலாம் சார். அதே மாதிரி தான் சேம் இது செகண்ட்ஸ். இது ஒரு சிம்பிள் ஆப்ஷன், இதெல்லாம் ஸ்லோ ஸ்பீட் ஹை ஸ்பீட் பண்ணிக்கலாம். வணக்கம், வெல்கம் டு ட்ரீமர் பவர் லாக். இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, கிருஷ்ணகிரியில இருக்கிற ரியா ஸ்விங் மிஷின் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸோ நிறைய பேர் வந்துட்டு ஸ்விங் மிஷின்ஸ் எப்படி வாங்கலாம், எங்க வாங்கலாம், ஸோ யூஸ்டு ஸ்விங் மிஷின்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தேடிட்டு இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்ட்டாவே இருக்கும். ஸோ எல்லா விதமான ஸ்விங் மிஷின்ஸ், நார்மலாக நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மிஷின்ஸ்லேருந்து பிஸ்னஸ் பர்பஸ்க்கு கமர்ஷியலாக யூஸ் பண்ணக்கூடிய மிஷின்ஸ் வரைக்கும் எல்லாமே எங்ககிட்ட கிடைக்குது. பிரதர் பார்த்தீங்கன்னா ஒரு 20 இயர்ஸாக இந்த பிஸ்னஸில் இருக்காரு. ஸோ ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அவர்கிட்ட. ஸோ யூஸ்டு மிஷின் பார்த்தீங்கன்னா 2500 ருபீஸ்லேருந்து நார்மலான மிஷின்ஸ் கிடைக்குது. நல்ல குவாலிட்டியாக சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் புது மிஷின்ஸும் வந்து இவங்க கொடுக்குறாங்க, புது மிஷின்ஸும் வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ என்ன மாதிரி மிஷின்ஸ் எல்லாம் கிடைக்குது, என்ன மாதிரி மிஷின் கிடைக்குது, இப்போ யூஸ்டு மிஷின் எடுத்துக்கிட்டீங்க 2500 நான் சொன்னேன். ஸோ அந்த மிஷின் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரதர்கிட்ட கேட்டுக்கலாம். நான் சொன்னேன் 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு மட்டும், தலைமுறை தலைமுறை அவங்க தான் அவங்க வந்துட்டு இந்த பிஸ்னஸை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை பற்றியும், அந்த மிஷின்ஸ் வந்து டேபிள் டாப் மிஷின்ஸ் வரைக்கும் வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி மிஷின்லாம் எப்படி வாங்கணும், இப்போ மிஷின்ஸ் எப்படி பார்த்து வாங்கலாம், என்ன மாதிரி மிஷின்ஸ் எல்லாம் கிடைக்கல அப்படின்றத பற்றி அவருக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க. ஸோ இப்போ வாங்க, இந்த ஸ்விங் மிஷின்ஸு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபேக்ட்ரி. முன்னாடி பார்த்தீங்கன்னாவே ஒரு பெரிய நிறைய மிஷின்ஸ் இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா பெரிய கோடவுன் இருக்குது. நிறைய மிஷின்ஸ் பல்காக வேணும்னாலும் இந்த இடத்த வாங்கிக்கலாம். இப்போ வாங்க, அவர்கிட்ட பேசலாம், என்ன மாதிரி மிஷின்ஸ் இருக்கலாம் தெரிஞ்சுக்கலாம். பிரதர் வணக்கம். பிரதர், இந்த ஸ்விங் மிஷினை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் பிரதர். சொல்லுங்க பிரதர், உங்க பேர் சொல்லுங்க, நம்ம ஷாப் எங்க இருக்குன்னு சொல்லுங்க பிரதர். என் பேர் ரியாஸ், கடை பேர் வந்து ரியாஸ் ஸ்விங் மிஷின். கிருஷ்ணகிரியில் சேலம் உள்ள கடை இருக்கு சார். ஓகே பிரதர், இந்த ஃபீல்ட்ல எத்தனை வருஷமா இருக்கீங்க பிரதர்? தாத்தா காலத்துல இருந்து இதுதான் ஃபீல்டு, நான் 20 வருஷமா செஞ்சிருக்கேன். ஓகே பிரதர், இப்போ யூஸ்டு மிஷின்ஸ் எல்லாம் உங்ககிட்ட கிடைக்குமா, என்ன பிரைஸ்ல இருந்து கிடைக்கும்? ஸ்டார்டிங் ரேட் பாத்தீங்கன்னா யூஸ்டு மிஷின் 2500 வந்து ஸ்டார்டிங் ரேட். ஓகே பிரதர், இப்போ 2500 நல்ல குவாலிட்டியான மிஷின், ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுற மிஷின்லாம் என்ன ப்ரைஸ்லேருந்து கிடைக்கும் உங்ககிட்ட யூஸ்டு மிஷின்ஸ்? கம்பெனி பொறுத்து சார், 3500 நம்மகிட்ட கார்மெண்ட்ஸ் மிஷினும் கிடைக்கும். ஸ்டார்டிங் 6500 ஸ்டார்டிங்கில் இருக்குது. 6500 7500. ஓகே பிரதர், இப்போ யூஸ்டு மிஷின்ஸ் என்ன மாதிரி கம்பெனிலாம் இருக்குது பிரதர், என்ன மாதிரி கம்பெனி உங்ககிட்ட கிடைக்கும்? நம்மகிட்ட எல்லா மிஷினுக்கு மிரிட்டு, உஷா, சிங்கரு நிறைய பிராண்ட் இருக்குது சார் அதில். ஓகே பிரதர், யூஸ்டு மிஷின் மட்டும் இல்லாமல் புது மிஷினும் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ புது மிஷினில் இப்போ புதுசெல்லாம் வந்திருக்கு. ஸோ என்ன மாதிரி ப்ராண்ட்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, அது என்ன மாதிரி ப்ரைஸ்லேருந்து நம்மகிட்ட கிடைக்கும்? கம்மி பட்ஜெட்லேருந்து 7000 ரூபாய்லேருந்து ஸ்டார்டிங் இருக்குது சார். 7000 ரூபாயிலேருந்து புது மிஷின், 7000 ரூபாய் ஸ்டார்டிங் ரேட் இருக்குது. ஓகே, 7000 8000 9500 கம்பெனி பொறுத்து இருக்குது சார் ரேட்டு. ஓகே பிரதர், இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய மிஷின்ஸ் வச்சுருக்கீங்க. ஸோ நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து என்ன மாதிரி மிஷின் இது, ஸோ என்ன மாதிரி பர்பஸ்க்கெல்லாம் என்ன மாதிரி மிஷின்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா இங்கே கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இப்போ நம்ம ஷாப்பில் என்ன மாதிரி மிஷின்லாம் இருக்குது, அது என்ன பர்பஸ்க்கெலாம் யூஸ் பண்ணலாம், எவ்வளோ ப்ரைஸ்லேருந்து நம்மகிட்ட கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மிஷினை நம்மளுக்கு கொஞ்சம் சொல்லுவீங்களா பிரதர்? கண்டிப்பாக சொல்கிறேன் சார். இது பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ் யூஸ்டு மிஷின், செகண்ட்ஸ் மிஷினு இது வந்து 2500 ரூபா வருது. 1 இயர் வாரண்டியோடு கிடைக்கும். இதே மிஷின் புதுசு எடுத்துக்கணும் ஒரு 4500 ரூபா ரேஞ்சாக கிடைச்சிருக்கோம் சார். ஸோ இது வந்து யூஸ்டு மிஷின் இல்லைங்க? ஆமாம் சார். ஸோ 2500 ரூபாய் இந்த மிஷின் நம்மளுக்கு கிடைக்கும். ஆமாம். ஸோ புதுசு வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா 4500 ரூபாய் வரும். ஆமாம் சார். இது வந்து 3000 ரூபாய் சார் மிஷின். இதுவும் யூஸ்டு மிஷின் தான், 1 இயர் வாரண்டி கிடைக்கும்.
ரெண்டாவது இதே புது மிஷின் வாங்கினா 5800 ரூபா வரும். 5800 ரூபா ஆமாம். ஸோ இதே மாதிரி இன்னும் ஹையஸ்ட் ப்ரைஸ்லேயும் நம்மகிட்ட கிடைக்கும் அது. ஹையஸ்ட்டு கிடைக்கும் சார். ஸோ நல்ல குவாலிட்டியானது. ஸோ வேறு வேறு பர்பஸ்க்கு இப்போ வீட்டில் யூஸ் பண்ணக்கூடியது, அதுக்கப்புறம் கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடியது. ஆமாம், எல்லாமே உங்ககிட்ட கிடைக்கும். எல்லாமே கிடைக்கும். ஓகே ஓகே. இப்போ சாம்பிளுக்காக பிரதர் வந்து நம்மளுக்கு காட்டியிருக்காரு. இப்போ மிஷின் பார்த்தீங்கன்னா 2500 ரூபாயிலேருந்து கிடைக்கும் யூஸ்ட் மிஷின். இது வந்து 3000 ரூபீஸ் வித் 1 இயர் வாரண்டியோட கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த புது மிஷின்ஸ்லாம் இருக்குது, அதை பற்றியும் நம்ம பார்க்கலாம். அது இந்த மிஷின்ஸ் யூஸ்ட் மிஷின்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லா விதமான யூஸ்ட் மிஷின்ஸும் இருக்குது, உள்ளே இருக்குது, நம்ம அதையும் பார்க்கலாம். ஸோ இப்போ வாங்க, புது மிஷின்ஸ் வந்திருக்கு. ஸோ எப்படி வாங்கலாம் அப்படின்றத பற்றி அவர்கிட்ட கேட்டுக்கலாம். யூஸ்ட் மிஷின்ஸை பற்றி பார்த்தோம், 2500 ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி இன்னும் ஹையஸ்ட் ப்ரைஸ்லையும் 4000 ரூபாய், 5000 ரூபாய், 7000 ரூபாய் வரைக்கும் யூஸ்ட் மிஷின்ஸ் வந்து இவங்ககிட்ட கிடைக்குது, நல்ல குவாலிட்டியான மிஷின்ஸ். இப்போ வந்துட்டு புது மிஷின்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ என்ன மாதிரி பர்பஸ்க்கெலாம் இது யூஸ் பண்ணலாம், அவங்கக்கிட்ட என்ன மாதிரி ஆஃபர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லுங்க. இந்த புது மிஷின்ஸை பற்றி சொல்லுங்கள். இது வந்து பெரிய மிஷின் சார். இது இதில் கடை மாதிரியும் நடத்தலாம், வீட்டுக்கும் யூஸ் பண்ணலாம் சார். ஓகே, இது என்ன மாதிரி ப்ரைஸ்லேருந்து நம்மகிட்ட கிடைக்கும்? இது வந்து 9500 ரூபா வருது சார். புது மிஷின், புது மிஷின் 9500 ரூபா. இது வாரண்டியெல்லாம் எப்படி இருந்தது? 2 இயர்ஸ் வாரண்டி இருக்குது சார். 2 வருஷம் வாரண்டி கூட. 2 வருஷம் வாரண்டி இருக்குது. ஓகே, இது வந்து இதே சேம் மெரிட் தான், கலர் டிஃப்ரென்ஸு, இனிமேட்டி மாடல். இது வந்து மாடல் மட்டும் டிஃபர். ஆமாம் சார், ஒரு 300 ரூபா டிஃப்ரெண்ட்டில் வந்து அதிகமாக வரும் சார் ரேட். ஓகே பிரதர், சப்போஸ் இப்போ ஒரு நான் மிஷின் வந்து ஒரு ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிவிட்டு ஒரு பழைய மிஷின் உங்ககிட்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அந்த ஆஃபர் உண்டு சார். அது கண்டிப்பாக பண்ணி கண்டிப்பாக பண்ணி தரேன் சார். அது என்ன இருக்கு, ரீசனபிள் ரேட் பார்த்து எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தரேன் சார். இது ஒரு மாடலு, இது வந்து மெரிட்டில் வந்து ஒர்க் மேட் மாடல். இது இன்னும் ரஃப் யூஸ் பண்ணலாம், நீங்கள் எவ்ரிடே பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரஃப்யூஸ்க்கு அதிகமாக யூஸ் பண்ணலாம், ரஃப்யூஸ்க்கு நல்லா அதிகமாக யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி என்ன மிஷின்ஸ் தான் இது, பட் இது கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக இருக்கும், இன்னும் ஹெவியாக இருக்கும். ரஃப்யூஸ்க்கும் நம்ம பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே அதே மாதிரி மிஷின்ஸ் தானே இல்லையா? அதே மாதிரி. இது விஐபி, புது பிராண்ட் இது. ஓகே, இது ஒரு 7500 2 வருஷம் வாரண்டியோட கிடைக்கும். இது வந்து புது மிஷினா யூஸ்ட் மிஷின் சார்? இல்லை, புது மிஷின் பாக்ஸ் பீஸ். இது புது மிஷின் தான். ஆமாம் சார், இது எல்லாம் புது மிஷின் தான். ஓகே, இது உஷா பிராண்டு, இது 9.5 வருது ரேட்டு. இதுக்கு 2 இயர்ஸ் வாரண்டி இருக்கு. 2 வருஷம் வாரண்டி கொடுக்குறீங்க? 2 வருஷம் வாரண்டி இருக்கு. ஓகே, இங்கே எத்தனை பழைய மிஷின் இருந்தால் கூட கொடுத்து கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சொல்லிட்டீங்க எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்கு. ஆமாம் சார், சொல்லிட்டேன். ஸோ இங்கே ஒரு மிஷின் இருக்குது பிரதர், இதை பற்றி சொல்லுங்கள். ரொம்ப கார்மெண்ட்ஸ் மிஷின் சார். அது கார்மெண்ட்ஸ் மிஷின், என்ன மாதிரி யூஸ்க்கெல்லாம் இது பண்ணலாம்? இது பெரிய பெரிய கார்மெண்ட்ஸில் அந்த பெரிய மேட்டெல்லாம் ஓட்டும் சார் இதெல்லாம். ஓகே, மேட்டு, அந்த சீட் கவர்ஸு, அந்த மாதிரி பண்ணுறதுக்கெல்லாம். ஆமாம், அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் சார் அதெல்லாம். ஓகே ஓகே. ஸோ இந்த பக்கம் கொஞ்சம் மிஷின்ஸ் இருக்குது, இதை பற்றியும் நம்மளுக்கு சார். இது ஜுக்கி மிஷின் பார்த்தீங்கன்னா எல்லாம் யூஸ்டு மிஷின் தான் சார். இதெல்லாம் ஒரு 1 வருஷம், 6 மாதம் அப்புறம் ரன்னிங் ஆன மிஷின் இதெல்லாம். ஓகே, இது வந்து யூஸ்ட் மிஷின். ஆமாம், நிறைய பேர் வந்து செகண்ட்ஸும் வாங்குறாங்க, புதுசாக வாங்குறாங்க. ஓகே, இப்போ கார்மெண்ட்ஸில் இங்கே ஒரு 10 மிஷின் வேணும், 20 மிஷின் வேணும் அப்படின்னா நம்மளோட ரெடியாக ஸ்டாக் இருக்கும், 50 மிஷினாக கூட இருக்கும். ஓகே, எல்லாமே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங்கில் ரெடியாக இருக்குது, இல்லை செகண்ட்ஸு. ஸோ அப்படியே டெலிவரி பண்ணிக்கலாம் நம்ம, அப்போ ரெடி வந்து விட ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் சார். ஓகே, இது வந்து ஜாக் F4 சார் இது. ஓகே, இதுவும் வந்து புதுசும் இருக்குது, நம்மகிட்ட மோசி பிராண்ட் இருக்குது. ஸோ இதில் என்ன பிரதர், இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம் நார்மலான ஒரு ஊசி அந்த மாதிரி மட்டும்தான் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த துணி தைக்கும் போது இந்த ஆப்ஷன்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம், இது என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது? ஒரு சிலதெல்லாம் லைட் வரும் முன்னாடி. ஆமாம் சார், அதை பற்றியெல்லாம் நம்மளுக்கு சார். இதே வந்து டைரக்ட் ட்ரைவ் சார், கரண்ட் சேவிங் இது. ஓகே, இதில் ஸ்லோ ஸ்பீட், ஹை ஸ்பீட் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் ஆப்ஷன் இருக்குது, மிஷின் ஆன்லைன் காமிச்சிட்டு இருப்பேன். ப்ளஸ் இது வந்து எல்இடி லைட் இருக்குது இதில். ஓகே, நீங்கள் கார்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், வீட்டு யூஸ் கூட பண்ணிக்கலாம். நிறைய இப்போ வீட்டு வீட்டுக்கும் இதே வாங்குறாங்க, நிறைய மிஷின் வாங்குறாங்க. ஓகே, நல்ல ஒரு கலர் வந்து நம்ம சீக்கிரமா துணி தைக்க முடியும். பழைய மிஷின்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸாக இருக்கும், இதில் கொஞ்சம் ஹை ப்ராசஸாக இருக்கும். வீட்டிலே வந்து ஒரு டைலரிங் கடை மாதிரி வச்சு தைப்பாங்க, இவங்கெல்லாம் இதுதான் வாங்குறாங்க நிறைய பேர். ஓகே, இந்த மிஷின்லாம் எவ்வளோ வரும் இது? வந்து ஃப்ரெஷ் பீஸ் தானே இது? இது ஒரு பாக்ஸ் பீஸ், பாக்ஸ் பீஸு. ஓகே, இது உங்களுக்கு 22 வரும், 22000 ரூபாய். இதுவே நம்ம இந்த பிராண்ட்லேயே யூஸ்டு மிஷின் நம்மக்கிட்ட கிடைக்குமா? கிடைக்குது சார். இது மாதிரி அது எவ்வளோ ப்ரைஸ் வரும் இது? அந்த ஒரு 16 ரூபாய், 15 ரூபா அப்படி ரேஞ்சில் கிடைச்சிருக்கும், அந்த ரேஞ்சில் வரும் சார். ஜாக் பார்த்த மாதிரி தான், இது மோஸ்ட்லி ஒரு பிராண்டு சார் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா சேம் இதே மாதிரி எல்இடி லைட்டு, ஸ்லோ ஸ்பீடு, ஹை ஸ்பீடு. இதோ கரண்ட் பில் ரொம்ப கம்மியாக வரும். இதில் ஒரு எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் சார்ஜ் கூட பண்ணிக்கலாம், மொபைல் சார்ஜர், மொபைல் சார்ஜ் பண்ணிக்கலாம். இதுக்கு 1 இயர் வாரண்டி இருக்குது. இது வந்து புது பீஸ் இல்லைங்களா? இதெல்லாம் ஃப்ரெஷ் பீஸ் சார், புது பீஸுங்கெல்லாம். பின்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ் தான், பின்னாடி வந்து புதுசு. ஓகே, இது ஒரு ஜாக்கிங்னு பிராண்டு சார், இது புது பிராண்ட் தான். சேம் மோஸ்ட்லி பார்த்த மாதிரி தான், இதுவும் ஸ்லோ ஸ்பீடு, ஹை ஸ்பீடு வச்சுக்கலாம், எலி லைட்டு. ஓகே,
எலக்ட்ரானிக்ல மிஷின். ஓகே ப்ரோ, இப்போ நீங்க அந்த ஸ்லோ ஸ்பீடு ஹை ஸ்பீடு எல்லா மிஷின்லயும் சொன்னீங்க, இப்போ அந்த புது மிஷின்ஸ் எல்லாமே. சோ அது என்னென்ன பர்பஸ்க்காக யூஸ் ஆகும்? இந்த ஸ்லோ ஃபாஸ்ட்ன்றது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம்? எதுனால புதுசா ட்ரைனிங் தைக்கிறாலும் கூட நீங்க ஸ்லோ வச்சு ட்ரைனிங் எடுத்துக்கலாம். ஓகே, அப்புறம் நீங்க நல்லா அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா நீங்க ஃபாஸ்டா ஓட்டலாம். சோ அப்ப சீக்கிரமா நம்ம தைச்சு சீக்கிரம் தைச்சு முடிச்சிடலாம் சார். ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா F4 ஜாக் புதுசு நியூ பீஸ், அதே மாதிரி தான் சேம் இது செகண்ட்ஸ். இது சிம்பிள் ஆப்ஷன், இதெல்லாம் ஸ்லோ ஸ்பீட் ஹை ஸ்பீட் பண்ணிக்கலாம். எல்இடி லைட்டு, எலக்ட்ரானிக் கரண்ட் பில் ரொம்ப ரொம்ப கம்மியாக வரும். இது வந்து செகண்ட்ஸ் மிஷின் சார். இது ஓகே, இது ஒரு செட் இல்லைங்களா? இது ஃபுல்லாக இது ஃபுல் செட் சார். இது ஓகே, எவ்வளோ வரும் பிரதர் இது? இது ஒரு 16 ரூபாய் ரேஞ்ச் வரும் சார். இது 16 ஜாஸ்தி யூஸ் பண்ணல, ஒரு 6 மாதம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி மிஷினெல்லாம் நம்மளது நிறைய கிடைக்கும். ஓகே ஓகே சார், அது வந்து பார்த்தீங்கன்னா கார்மெண்ட்ஸ் மிஷினு, ஆட்டோ கட்டரு, ரஃபிங்கும் பண்ணிக்கும், நூல் கட்டரும் பண்ணிக்கும். அது செகண்ட்ஸ் மிஷின், யூஸ்டு மிஷின் தான் இது. ஸோ இது இது வந்து இந்த நீங்கள் சொன்னீங்களா இந்த ஆட்டோமேட்டிக் கட்டு? ஆமாம் சார், ஆட்டோ நூல் கட்டுரு சார். ரஃபிங் ஆட்டோமேட்டிக் ரஃபிங்காக அடிக்கும், ஆட்டோமேட்டிக் வந்து நூலும் கட் ஆகிடும். இது கார்மெண்ட்ஸ் மிஷினு, இதுவும் நம்மகிட்ட நிறைய மிஷின் இருக்குது. நம்ம கத்திரி வச்சு இந்த கட் பண்ணுவோம்ல, அது நம்ம பண்ணலாம். கத்திரி எடுத்து நீங்கள் கட் பண்ண தேவையில்ல சார், எல்லாம் பெடலில் கொடுத்துருப்போம். நீங்கள் வந்து பெடலில் ப்ரெஸ் பண்ணி வேலை ஆகிட்டு பின்னாடி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நூல் அதே கட் பண்ணிடும் ஆட்டோமேட்டிக். ஆட்டோமேட்டிக் ஆமாம் சார், இதுவும் செகண்ட்ஸ் தான் சார் ஜுக்கியில். ஸோ இதெல்லாமே இதெல்லாம் யூஸ்ட் மிஷின் சார். நிறைய சொன்னீங்களே பிரதர், ஆட்டோமேட்டிக்காக அது நூல் கட் ஆகும் அப்படின்னு சொல்லி. ஆமாம் ஆமாம். ஸோ அதெல்லாம் என்ன ப்ரைஸ் வந்து நம்மகிட்ட கிடைக்கும் சார்? அதெல்லாம் ஒரு 16 ரூபாய் ரேஞ்சில் கிடச்சிருக்கு சார். ஓகே, 16. ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் எல்லாமே யூஸ்ட் மிஷின்ஸ். இதெல்லாம் யூஸ்ட் மிஷின் சார், இதெல்லாம் கார்மெண்ட் டிஷர்ட் மிஷின் தைக்கிறது. ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22 ரூபாய் ரேஞ்சில் வரும் சார். யூஸ்ட் மிஷின், யூஸ்ட் மிஷின் தான் சார். அது புதுசாக இருக்கும் நம்மகிட்ட, யூஸ்டும் இருக்குது சார். புதுசு எவ்வளோ வரும் பிரதர்? புதுசு 38 ரூபாய் வரும் சார். ஓ, 38000 ரூபாய். ஆமாம் சார். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்ட் மிஷின்ஸ் எல்லாமே பார்த்தோம், புது மிஷின்ஸ் உங்ககிட்ட கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம். வேறு வேறு வெரைட்டி, வேறு வேறு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுற மிஷின்ஸ் என்ன மாதிரி ப்ரைஸ்லேருந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ டேபிள் டாப் மிஷின்ஸ் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பிரதர் சொல்லுங்கள், இந்த டேபிள் டாப் மிஷின்ஸ்லாம் என்ன ப்ரைஸில் வரும், என்ன பர்பஸ்க்கெலாம் யூஸ் பண்ணலாம் பிரதர்? சார் இது டேபிள் டாப்பு, இது வந்து வீட்டுக்காக யூஸ் பண்ணலாம் சார். இது வந்து கம்மி பட்ஜெட்டு, ஒரு 11 ரூபாய் ரேஞ்சில் கிடைக்கும். புது மிஷின், புது மிஷின் சார் இது. ஓகே, இது எப்படி வேணால் எடுத்துகிட்டு போய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, டேபிள் டாப் மிஷின் சார். ஓகே, இந்த மாதிரி டேபிளெலாம் நம்ம தேவையில்ல, நார்மலாக டேபிள் மேலே வச்சு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து பவரில் ஒர்க் ஆகும், எல்லாம் பவர் சார் பெடல் இருக்கிறதுக்கு. ஓகே, இதில் வந்து பெடலில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் உஷாலே வந்து அல்லூர் மாடல். ஓகே, இது வந்து உங்களுக்கு 14500 ரூபா வரும் ரேட்டு. ஓகே பிரதர், இந்த மிஷினுக்கும் அந்த மிஷினுக்கு என்ன பிரதர் டிஃபரன்ஸ்? இதுக்கு லைட் யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இது இன்னும் கொஞ்சம் ஹெவி டியூட்டி யூஸ் பண்ணிக்கலாம், ஹெவியாக யூஸ் ஹெவியாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நார்மலாக ஸ்விங் மிஷின்ஸ் எல்லாம் பார்த்தோம், ஒரு சில ஸ்பெஷல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய மிஷின்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதை பற்றியும் கேட்டலாம் பிரதர். சொல்லுங்கள் பிரதர், இது என்ன மிஷின்? சார் இது ஓவர்லாக் மிஷின் இது. ஓகே, ஐயோ ஓவர்லாக் யூஸ் பண்ணிக்கலாம் இது. ஓகே பிரதர், இது எவ்வளோ ப்ரைஸ் வரும் பிரதர்? இது ஒரு 5800 ரூபா வரும் சார். இது யூஸ்டு கிடைக்குமா நமக்கு? யூஸ்டோ கிடைக்கும் சார், ஒரு 3 ரூபாய் ரேஞ்சில் கிடைக்குது சார். ஓகே ஓகே பிரதர். ப்ளஸ் இது பார்த்தீங்கன்னா கட்டிங் மிஷின் சார், இது கார்மெண்ட்ஸ்க்கு எல்லாம் யூஸ் பண்ண மிஷின் இது. ஓகே, பல்க்காக அந்த துணி வச்சு கட். ஆமாம், 1 இன்ச் 2 இன்ச் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து உங்களுக்கு 4500 ரூபா வரும். இது வந்து ஃப்ரெஷ் பீஸ், இது ஃப்ரெஷ் பீஸ் சார். ஓகே, இது வந்து அரிசி மூட்டை தைக்கிறது, இது அரிசி எல்லாம் மூட்டை பேக் பண்ணுறாங்க இல்லையா? ஆமாம், அந்த அரிசி மூட்டை தைக்கிற மிஷின் சார் இது. இந்த சாக்கு பை தைக்கிறோம், சாக்கு பை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அரிசியெல்லாம் மண்டியிலலாம் ஓட்டுவாங்க, அதுவும் இருக்குது. இதுக்கும் வந்து 1 இயர் வாரண்டி இருக்குது, 6000 ரூபா ரேட் இருக்குது சார். இது வந்து புது பீஸ், புது பீஸ் சார், பாக்ஸ் பீஸ் சார். அது ஓவர்லாக் மிஷினு, போர்ட்டோட ஓவர்லாக்கு, கார்மெண்ட்ஸ் இந்த டிஷர்ட் எல்லாம் தைக்கலாம். அதில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா செயின் ட்ரிபிள் நீடலு, அதுவும் நம்மகிட்ட மிஷின் கிடைக்கும். இது ஒரு 22 ரூபாய் ரேஞ்சில் கிடைக்கும் சார். இது வந்து யூஸ்டு மிஷின் தான், இதெல்லாம் யூஸ்டு மிஷின் தான் சார். இது நியூ பீஸ் கூட இருக்குது நம்மகிட்ட. இது அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஒரு பிரதர் மிஷின் இருப்பாங்க, டபுள் நீடில் அது. அதுவும் வந்து யூஸ் மிஷின் தான், ஜாஸ்தி யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. ஒரு வருஷம் யூஸ் பண்ண மிஷின், ஃப்ரெஷ் மிஷின், அதெல்லாம் ஜாஸ்தி யூஸ் பண்ணாத மிஷினு. அது ஒரு 15 ரூபாய் ரேஞ்சில் கிடைக்கிது. இப்போ இது வந்து சின்ன மோட்ரு, சின்ன மிஷின் பார்த்துருப்பீங்க இல்லையா, சின்ன மோட்ரு சார் இது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் வருது. இது வந்து பெரிய மிஷின், இந்த மாதிரி பெரிய மிஷின் இருப்பாங்க, இந்த மாதிரி மிஷின் யூஸ் பண்ணிக்கலாம். கார்பன் மோட்ரு இது, இது வந்து 1500 ரூபா வரும். இது கொஞ்சம் பெருசுனா சவுண்டு இல்லாத மோட்ரு, இது கார்பன் போட தேவையில்லை, சவுண்டே வராது. இது 1.5 ரூபா ரேஞ்ச் மோட்ரு கிடைக்கும் சார். இது ஒரு 1200 ரூபா ரேஞ்சில் கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கார்மெண்ட்ஸில் பழைய மிஷினெல்லாம் பெரிய மோட்டர் வச்சு ஓட்டுவாங்க. இப்போ எல்லாம் எக்ஸ்சேஞ்சில் எல்லாம் இது மாதிரி சர்வோ மோட்டர் வாங்கி போடுறாங்க. கரண்ட் பில் ரொம்ப ரொம்ப கம்மியாக வரும், ரொம்ப சர்வோ மோட்டர் இது. எவ்வளோ வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4200 ரூபா வரும். இது வந்து இன்னும் கம்மி ரேட்டில் வேணும் பாருங்க, 3300 ரூபாயில் கிடைக்கும். இது கரண்ட் பில் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி சார். இப்போலாம் நிறையா வந்து இந்த பழைய மோட்டர், பெரிய பெரிய மோட்டர்லாம் இருக்கும், அது கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்சில் இதான் வாங்கிட்டுக்கிறாங்க எல்லாமே. நல்லாயிருக்கும் சார் இதெல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம AJS ரியா ஸ்விங் மிஷினோட கோடவுனில் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில கடையில் பார்த்தீங்கன்னா முன்னாடி மட்டும்தான் கொஞ்சமாக ஸ்டாக் வச்சுருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் இருக்குது, புது மிஷினும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா யூஸ்ட் மிஷினும் இருக்குது. பிரதர்கிட்ட கேட்டலாம் என்ன மாதிரி புது மிஷின் கம்பெனி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, யூஸ்ட் மிஷினில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லலாம், கேட்டுடலாம். பிரதர் சொல்லுங்கள் பிரதர்,
எல்லா கம்பெனி இருக்குது சார், மெரிட்டு, உஷா, ஓவர்லாக்கு, ஜிக்ஸாக்கு, எல்லாம் பிராண்ட், எல்லா மிஷினும் இருக்குது, குடோன் ஸ்டாக்கு. ஸோ இப்போ இங்கே மேலே இருக்கிறது எல்லாமே புது மிஷின்ஸ் இல்லைங்களா? எல்லாம் புது மிஷின் சார் இதெல்லாம். ஓகே. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா யூஸ்டு மிஷின்ஸும், இதெல்லாம் யூஸ்டு மிஷின், கார்மெண்ட்ஸ் லைனில் நிறைய பேர் யூஸ் கேட்பாங்க. ஓகே. செகண்ட்ஸ் யூஸ்டு மிஷின் சார் இதெல்லாம். ஃபுல் ஸ்டாக் எல்லாமே ஸ்டாக் இருக்கும் சார், எப்பவுமே ரெடி ஸ்டாக் இருக்கும் சார். ஓகே. இப்போ இந்த மிஷின்ஸ் எல்லாம் இருக்குது, இந்த டேபிள் மட்டும் வேணும் அந்த மாதிரிலாம் கேட்குறவங்களுக்கு உங்ககிட்ட எல்லாமே இருக்குது சார், டேபிள், ஸ்டாண்டு, செப்பரேட் எப்படி கேட்டால் கூட கிடைக்கும் சார். ஓகே. இங்கே இருக்குது இல்லைங்களா? ஆமாம் சார். ஸோ புதுசு பழசு யூஸ்டு ரெண்டுமே கிடைக்கும் இல்லைங்களா? எல்லாமே கிடைக்கும் சார். ஓகே சார். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்டு மிஷின் சார், செகண்ட்ஸ் ரேஞ்சில் கேட்குறாங்க இல்லையா, அதெல்லாம் பாருங்க, செகண்ட்ஸ் குடோன், இதெல்லாம் எல்லாமே ஸ்டாக், எல்லாம் ஸ்டாக் ரெடியாக இருக்கும் சார். எதிர்த்தாலும் ஒன் இயர் வாரண்டியோட சர்வீஸ் பக்கா சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ ஃபுல் ஸ்டாக் எல்லாமே மெயின்டைன் பண்ணுறோம். ஆமாம் சார். சார் இப்போ பார்த்தீங்கன்னா குடோவில் இருக்கிற நம்ம இதெல்லாம் ஸ்டாண்ட் குடோன் சார், ஸ்டாண்டு, டேபிள்ஸு எல்லாமே ஸ்டாக் இருப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டேபிள்ஸு, இப்போ இண்டஸ்ட்ரியல் ஸ்விங் மிஷின் டேபிள்ஸு, வர மோட்ரு எல்லாமே இது ஸ்டாக் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா சார், இது இண்டஸ்ட்ரியல் மோட்ரு, இண்டஸ்ட்ரியல் ஸ்விங் மிஷின் மோட்ரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாம் மிஷினரி, எல்லாம் இண்டஸ்ட்ரியல் ஸ்விங் மிஷின், எல்லா மிஷினும் சர்வீஸ் இருக்குன்னா எல்லா மிஷினும் அவைலபிளாக இருக்குது சர்வீஸு. எல்லாம் இந்த மாதிரி பெரிய மிஷினு, சின்ன மிஷினு, வீட்டில் இருக்கிற லேடிஸ் மிஷினுங்க எல்லாமே, நூல் கட்டாகுது, டாக் ஆகுது, எந்த பார்ட் இருந்தாலும் உடனடியாக ரெடி பண்ணி தருவோம். சர்வீஸ் பண்ணாலும் வாரண்டியும் இருக்குது, ஆல் ரவுண்ட் நீட்டாக பண்ணி தருவோம். எல்லா மிஷினும் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். கிருஷ்ணகிரியில் இருக்கிற ஏஜேஎஸ் ரியாஸ் ஸ்விங் மிஷின் வந்தோம். ஸோ என்ன மாதிரி மிஷின்லாம் கிடைக்குது, என்ன மாதிரி ப்ரைஸ்லாம் கிடைக்குது? யூஸ்டு மிஷின்ஸு, யூஸ்டு மிஷின் பார்த்தீங்கன்னா 2500 கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரதர் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மிஷின், இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி மிஷின் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும், யூஸ்டு மிஷின், புது மிஷின் எல்லாமே வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும், ஸோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. இந்த மாதிரி எத்தனை இயர் வாரண்டி, எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து நம்பர் நான் கொடுத்துருக்கேன், ஸோ அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் இந்த சர்வீஸை யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து நம்ம இப்போ நிற்கிறது வந்து அவங்களுடைய ஃபஸ்ட்டு ஆரம்பித்தே வந்து கடை. இந்த கடை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்குது, இவங்க ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது. நம்ம ரிவ்யூ பார்த்தது எல்லாமே இன்னொரு கடையில், பெரிய கடையில் தான் பார்த்தோம், பிரதர் நம்மளுக்கு அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் ஒசூரில் இவங்க பிரான்ச் இன்னொன்று இருக்குது, தாஜ் ஸ்விங் மிஷின் அப்படின்ற ஒரு ஷாப் இருக்குது. நம்ம வீடியோ வந்துட்டு ஒரு 1 month பிஃபோர் நம்ம வந்து வீடியோ பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த ஏரியாவில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பிரதர் கிட்ட தான் நீங்கள் மிஷின்ஸ் வாங்கணும், இல்லை சர்வீஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அது ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு யூஸ் பண்ணி கான்டாக்ட் பண்ணிக்கலாம். பிரதர் இந்த வீடியோ கொடுத்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் யாராச்சும் பார்த்து உங்களுக்கு கால் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுங்க, டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் பண்ணி கொடுங்க. இந்த வீடியோ கொடுத்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி.